உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இன்னும் சிலருக்கு நமக்கு இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். என்ன மாதிரி ஒரு சிலருக்கு தான் அட்லீஸ்ட் நாலேஜ் வளர்ந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். என்னடா கழுத குடிசை இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நினைக்க எனக்கும் தெரியுது. பட் ஆனால் இங்கே ஒரு பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 விரலையும் நீளமான நகை வளர்க்கணும்னு ஆசையாம். என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு இருக்குல்ல, தொடர்ந்து கேளுங்க. என் மக்களுக்கு வணக்கம். சம்பவம் பை அஸ்வர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது அமெரிக்காவில் லீ ரெட்மெண்ட்டுன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து 1980 கிட்டத்தட்ட 40 வருஷமாக நகை வளர்க்குறாங்களாம். என்னடா இது, நம்மெல்லாம் கட்டை விரலில் வைப்போம், இல்லைனா ஒரு சுண்டு விரலில் வளர்ப்போம், இல்லைனா நமக்கு தெரிஞ்ச டெய்லர் யாராவது கட்டை விரலில் ஒரு இவ்வளோ பெருசுக்கு நகை வளர்ப்பாங்க அளவெடுக்கிறதுக்கு. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னா, நம்ம வீட்டில் நகை வளர்த்தோம்னா நம்ம அம்மா துப்பிட்டு வாடா துப்பு கட்டவனே அப்படின்னு வஞ்சி அனுப்புவாங்க. அட்லீஸ்ட் நகத்தை கூட நம்மளுக்கு பிக்க விடமாட்டாங்க. இப்படி இருக்கையில் அவங்க அதாவது அரை மணி நேரமாக நகத்தை வந்து ஆளி வாயிலில் ஊற போட்டு எடுப்பாங்களாம். கிட்டத்தட்ட அவங்க நகத்தை இப்படி நிமித்தி பார்த்தோம்னா 25 அனுமார் வாழ் மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்குமா. இப்படிலாம் ஆசை ஆசையாக பராமரித்த அந்த விரலோட நகம் வந்து இப்போ என்னன்னா அவங்களுக்கு இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ரீசண்டாக நடந்த ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க கைக்கு வந்து ஒரு பெரிய அடி. ஸோ வந்து டாக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் நகத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால வேறு வழி இல்லாமல் நகத்தை எடுத்துட்டாங்களாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். என்னடா இது, இவ்வளோ நாள் நகை நம்ம கூடையே இருந்துச்சே இப்போ போயிடுச்சே அப்படின்ட்டு. உலகத்தில் அவன் கொரோனா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் எதை பற்றி வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிலமை இருக்குது. சரி, இன்றைக்கி ரொம்ப சீரியஸான டாப்பிக்லாம் பேசலாம்னு நினச்சேன். அதனால தான் ஒரு வியர்டாக ஒரு ஜாலியாக ஒரு டாபிக் பேசும் அப்படின்ட்டு தான் இந்த டாபிக் எடுத்தேன். ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ். டாடா, பை பை.